ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக ஒரு 10 நிமிஷம் செய்யக்கூடிய நல்ல சூப்பரான டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வீட்டில் கத்திரிக்காய் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சைட் டிஷ் பண்ண இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் செய்துன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணிக்கு அப்படிலாட்டி ஈவினிங் 6 மணிக்கெலாம் டெய்லியும் புது புது ரெசிபி வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணிடுவேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபி எப்படி பண்ணுறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த சைட் டிஷ் ரெசிபி காலையில் ரெடி பண்ணுற மாதிரி தான், நைட்டு தூங்க போகிறப்ப இந்த வெள்ள சுண்டலில் தண்ணி வந்து ஊற்றி வச்சுருங்க, ஒரு 8 மணி நேரம் ஊறினா போதுங்க. அதேமாதிரி நைட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுற மாதிரி தான் காலையில் தூங்கி ஏஞ்சதும் அந்த வெள்ள சுண்டலில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இப்போ குக்கரில் இந்த வெள்ளை சுண்டல் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துனா அந்த சுண்டல் பார்த்திங்கன்னா நல்லா வந்து குழஞ்சி போயிடும். அதனால் 5 விசில் வச்சு எடுத்தாலே வந்து கரெக்டான பக்கத்தில் சாஃப்டாக வெந்து வந்துருக்குங்க. இப்போ மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி வந்து சேர்த்தா போதுங்க. அந்த காம்பு பகுதியை நீக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லளவுக்கு பூண்டு வந்து தோல் உரிக்காமல் அப்படியே வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அந்த தக்காளியில் இருக்க ஈரப்பதத்துலேயே நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த மிக்ஸி ஜாரில் அந்த வெங்காயம் தக்காளி அரைச்ச பேஸ்ட் இருக்கும் பாருங்கள், அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் ஒரு பவுலில் வந்து ஊற்றி வச்சிடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே பார்த்திங்கன்னா சின்ன முடி தேங்காய் வந்து கத்தியில் கீறிட்டு அது வந்து சேர்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக ஜீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு கைப்பிடியாக ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்தா போதுங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சோம் பாருங்கள், அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு அந்த அரைச்சி வச்சுருந்தா அந்த வெங்காயம் பேஸ்ட்லாம் இந்தளவுக்கு நல்லா பச்சை வாசனை போயிட்டு கொதிச்சதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. இது இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காவே உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் கத்திரிக்காவுக்குலாம் வந்து செய்யும்போது போடும் பாருங்க, அது மாதிரி கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் சீக்கிரமாக வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். பாதி அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் புளி போட்டு அரைச்சி வச்சோம் பாருங்கள், அந்த பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா திக்காக தண்ணி பதமாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவுக்கு சேர்த்துக்குங்க. வாசனைக்காக கொத்தமல்லி தலை கொஞ்சமாக போட்டுட்டு வேக வச்சுருந்த வெள்ளை சுண்டல் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக வெள்ளை சுண்டல் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் டப்பாவில் வச்சுருக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேங்க. அதில் கொஞ்சமாக வந்து சேர்த்தாலே போதும், நம்ம ஃபேமிலியில் ஒரு 3 பேர் இருக்கோன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த வெள்ளை சுண்டல் வந்து சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ உப்பு எதுவும் பத்தலைன்னா கல்லுப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொலக்கொலன்னு வேக வச்சிடாதீங்க, ஏன்னா அந்த குழம்பு வந்து சூட்லேயே இன்னும் நல்லா கத்திரிக்காய் வந்து குழஞ்சி போன மாதிரி ஆயிரும். அதனால் 1 முக்கால் பதம் வெந்ததுமே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் சேர்த்ததுமே கொஞ்சம் நேரம் கொதிச்சாலே போதுங்க. இப்போ கத்திரிக்காய் எதுவுமே உடையாமல் நல்லா சூப்பராக டேஸ்டியான குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் கிரேவி மாதிரி ரெடி பண்ணுற மாதிரி தக்காளி வந்து நிறையா சேர்க்கணும். இப்போ தக்காளியோட ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது, ஒரே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா கம கமன சூப்பரான ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த சைட் டிஷ் ரெசிபி பண்ணால் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து ரெடி பண்ணிடலாம். வெள்ளை சுண்டல் ஊற வச்சுன்னா காலையில் ஒரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா குக்கரில் வெள்ளை சுண்டல் வேக வைக்கிற டைமில் இன்னொரு அடுப்பில் அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கத்திரிக்காய்லாம் போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக ஒரு 5 விசில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துடும். குக்கரில் ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இந்த டேஸ்டியான குழம்பு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.